ரியாலிட்டி ஷோ என்றாலே அது விஜய் டிவி தான் என்று சொல்லும் அளவிற்கு சின்னத்திரை ரசிகர்களுக்கு பிடித்தமான புது புது நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகின்றனர். அதிலும் சமீபத்தில் துவங்கப்பட்ட கதாநாயகி என்ற நிகழ்ச்சியின் மூலம் புதிய சீரியலின் ஹீரோயினை தேட துவங்கினர். அது மட்டுமல்ல, சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் சாதிக்க துடிக்கும் பலருக்கும் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதில் விஜய் டிவியை அடித்துக் கொள்ள முடியாது. அப்படித்தான் கதாநாயகி என்ற ஷோ மூலம் கடைக்கோடியில் இருக்கும் திறமை வாய்ந்த நடிகைகளை சல்லடை போட்டு செழித்தெடுத்தனர். இதற்கு நடுவர்களாக ராதிகா மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இருவரும் இருந்து போட்டியாளர்களின் நடிப்பு திறமையை மெருகேற்றினர். இந்த நிகழ்ச்சியின் செமிஃபைனல் கடந்த வாரம் நடந்து முடிந்த நிலையில் வரும் வாரத்தில் ஒளிபரப்பாக போகும் கிராண்ட் ஃபினாலி ஷூட்டிங் தற்போது முடிவடைந்துள்ளது. இதில் கதாநாயகி என்ற பட்டத்தை கைப்பற்றி உள்ள நாயகி யார் என்ற தகவல் உறுதியாகியுள்ளது. கோவையிலிருந்து கலந்து கொண்ட இரட்டை சகோதரிகளான ரூபினா மற்றும் ரூபிசினா இருவரும் தான் டைட்டிலை கைப்பற்றியுள்ளனர். அது மட்டுமல்ல, இவர்கள் விஜய் டிவியில் புதிதாக துவங்க இருக்கும் சீரியலில் கதாநாயகியாகவும் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர். கதாநாயகி ஷோ நிறைவடைந்த பிறகு அடுத்ததாக அக்டோபர் 1 முதல் பிக்பாஸ் சீசன் 7 துவங்க போகிறது. இதன் காரணமாகத்தான் கதாநாயகி நிகழ்ச்சியை அவசர அவசரமாக நிறைவு செய்கின்றனர். இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒன்றல்ல இரண்டு வீடுகள் இருக்க போகிறது. இதில் புதிய பழைய என 20 போட்டியாளர்களை களமிறக்கி தரமான சம்பவத்தை செய்ய விஜய் டிவி திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.